சிஃபா மருத்துவமனை மற்றும் இதயம் நல்லெண்ணெய் சார்பில் நிம்மதியான தூக்கம் வேண்டுமா என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வண்ணார்பேட்டை விக்னேஷ் மஹாலில் நடைபெற்றது. இதயம் நல்லெண்ணெய் உரிமையாளர் முத்து தலைமை தாங்கினார். சிஃபா மருத்துவமனை உணவியல் நிபுணர் காயத்ரி கலந்து கொண்டு நிம்மதியான தூக்கத்திற்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ன என்பது குறித்து விளக்கம் அளித்தார். அத்துடன் கடின உடற்பயிற்சி செய்தால் தூக்கம் வரும் என்ற நிலைப்பாடு கொள்வது தவறு என்றும் கூறினார். அது சுரக்கிறது என்ன பண்ணுமா, அப்படியே டிமினிஷ் பண்ணுமா. அந்த டைமில் நம்மளுடைய மூளை என்ன பண்ணும், நான் ஏதாவது சாப்பாடு ஃபுட் ஏதாவது சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம மூளைக்கு வந்து உணர்த்திக்கிட்டே இருக்குமா, இன்னொரு ஹார்மோன் டக்குன்னு போய் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போமா. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த பசிங்கிறது பார்த்திங்கன்னா அது குறையாமல் இருக்கும். இந்த எல்லா ஹார்மோனும் கூட்டாக சேர்ந்துக்கிட்டு நம்மளை பாடப்படுத்துறது தான் இந்த வர்க். இந்த நிகழ்ச்சியில் இதயம் நல்லெண்ணெய் விற்பனை பிரிவு முதன்மை மேலாளர் டேவிட் ஃபிலிப்ஸ் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.